இன்றைக்கி ஒரு 70 கிலோ மட்டன் பிரியாணி, செம்மையாக திண்டுக்கல் ஸ்டைலில் சூப்பராக சமைக்க போகிறோம். திண்டுக்கல் பக்கத்தில் காமலாபுரத்தில் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம். அந்த ஆர்டரு செய்கிறதுக்காக இப்போ நம்ம வந்தாச்சு. மணி இப்போ கரெக்டாக 4 மணி, அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வேலையை ரெடி பண்ணியிருக்கோம். காலையில் 8 மணிக்கு சாப்பாடு கேட்டிருக்காங்க. வாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த அடுப்பில் தால்ச்சா ரெடி ஆகிட்டுருக்கு. தால்ச்சா காய் போட்டாச்சு, காய் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், பருப்புமே ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. மணி 4 மணிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா காலையில் அவங்க நேரமாகவே சாப்பாடு கேட்டிருக்காங்க. அதனால் இன்னொரு 10 நிமிஷத்தில் அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி ஏற்ற போகிறோம். நம்ம என்ன நெய்யோட மிஸ்ட்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி போடுறப்ப 250 மில்லி ஆயில் நீங்கள் ஊற்றணும். அதை வந்து 100 ml ஆயிலும் 150 கிராம் நெய்யும் ஊற்றிக்கலாம். 150 ஆயிலும் 100 கிராம் நெய்யும் நம்ம எப்படி வேணாலும் மாற்றி ஊற்றிக்கலாம். அது நம்ம வசதியை பொறுத்தது. இந்த வீடியோவில் நம்ம 35 கிலோ அரிசி 35 கிலோ கறி போடுறோம். 4 லிட்டர் நெய்யும் 5 லிட்டர் டீசல் ஆயில், மொத்தம் 9 லிட்டர் ஊற்றிருக்கோம். என்ன நெய் சூடாயிடுச்சு? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் அளவு. இப்போ வந்து 35 கிலோ அரிசிக்கு 3.5 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை அயலில் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா, பொன்னிறம் செவக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா அதே தான், 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம், 3.5 கிலோ தக்காளி, 1 கிலோ அரிசிக்கு 10 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ 350 கிராம் மிளகாத்தூள் வரும். இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு பின்னாடி தேவையான செக் பண்ணி போட்டுக்கிறாங்க. 300 கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா சிறந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் மிளகாத்தூளும் கொதிதான், ரொம்பவே ஒரே டைம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தக்காளி மசீற வரைக்கும் பொறுமையாக வணக்கிக்கலாம். அதுக்காக நம்ம எல்லா மூணையும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பொறுமையாக வணக்கிக்கலாம். வெங்காயம் மூணால சூப்பராக வணங்கிருச்சு. அதே இதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே நம்ம வந்து தனித்தனியாக போடுவோம். இன்னைக்கு வந்து எல்லாமே மொத்தமாக போடுறதுக்கும் தனித்தனியாக போடுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். மொத்தமாக போட்டால் கொஞ்சம் வணங்குறதுதான். நம்ம வணங்குற டைமிங்க்காக நம்ம வந்து தனித்தனியாக போட்டுருந்தோம். இன்னும் இங்கே வந்து பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து மொத்தமாக போட்டிருக்கேன். அவ்வளோ அந்த டேஸ்ட்லாம் அதே டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். வதங்குறதுல எதுவும் மாற்றம் ஏற்படாதா? புரியல. வதங்குற டைமிங் லேட் ஆகும் அவ்வளோதான். அதனால் டேஸ்ட்லாம் ஒன்றும் மாறாது. டைமிங்கும் கொஞ்சம் மாறும். டேஸ்ட் வந்து ஆக்சுவலாக அதே டேஸ்ட் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க பச்சை வர, அதெல்லாம் போகிற வரைக்கும் நான் வணக்கிடுவேன். ஃபுல்லாக டோட்டலாக வணக்கி தான் நம்ம மசாலா போடுவோம். கறி போடுறப்ப ஃபுல்லாக வணக்கிடுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த செயலே பண்ணுறதே அதனால தான். பச்சை வாசம் சுத்தமாக இருக்கக்கூடாது. என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் கறியை போடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சூப்பராக எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சிருச்சு. பச்சை வாசம் சுத்தமாக டோட்டலாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி ஆட் பண்ண போகிறோம். போடுங்க. 35 கிலோ அரிசி, 37 கிலோ மட்டன் போடுறோம். கறி பார்த்தீங்கன்னா சூப்பரான கறி, நல்லா எல்லாம் செம்பரியாட்டு கறி தான். இவங்க கை வளர்த்துல கை வளர்ப்பில் வளர்த்த குட்டி அருமையான கறி. பிரியாணி வேற லெவலில் வரும். 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி போடுறப்ப உப்போட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு 50 கிராம் உப்பு. நம்ம வந்து 35 கிலோ அரிசி போடுறோம். இப்போ வந்து 1.5 கிலோ உப்பு போட்டுக்கலாம். பத்தாட்டி அப்புறம் பார்த்து ஆயிடுச்சு. கறி போட்டோன்னே பச்சை மிளகா, பச்சை மிளகா வந்து துருச்சிட்டு மாதிரி. பச்சை மிளகாவோட கலர் மாறிடுச்சுன்னா கறி மேக்ஸிமம் வெந்துருச்சுன்னு இருக்கும். பச்சை மிளகாவோட கலர் வச்சே நம்ம கறி வெந்துருச்சா இல்லையாங்கிறது கணிச்சிக்கலாம். பச்சை மிளகா போட்டாச்சு. நண்பர் வந்து பச்சை மிளகா வந்து போட்டார். அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், எப்பயுமே பச்சை மிளகா கஷ்டம் போடுவாங்க, முழுசாக போட்டிருக்காரு. அதுக்கான காரணம் சொன்னார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து பல்காக செய்கிறப்போ வந்து பச்சை மிளகா நம்ம அதிகமாக போடுவோம். சார், அதிகமாக போடுற குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறப்ப கட் பண்ணி போட்டோம்னா அதோட காட்டு ஓவர் ஆயிடும். பச்சை மிளகா காட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் மாதிரி பிரச்சனை வரும். அதனால் முழுசாக போட்டுருக்கோம். முழுசாக போட்டால் தான் அதோட காட்டை லெவலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்க, நம்ம நேச்சுரல் கலர் மட்டும்தான் இல்லை, எந்த கலர் பொடியுமே நம்ம ஆக்ட் பண்ண கிடையாது. நேச்சுரலான பிரியாணி கலர். திண்டுக்கல்ல இருக்கிற எல்லா மாஸ்டரும் மேக்ஸிமம் கலர் பொடி ஆக்ட் பண்ண மாட்டாங்க. கலர் பொடி ஆக்ட் பண்ணாமல் செய்கிறதே திண்டுக்கல் மாஸ்டரோட ஸ்பெஷல். அது பாருங்கள், திண்டுக்கல் பிரியாணிக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரும் அருமையான ஒரு கலரும் வந்துருச்சு. கறி வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பச்சை மிளகா போடுறப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாருங்கள், பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு.
கறியும் பாருங்க சூப்பராக வந்துருக்கும். அது வழியா இருக்கு பாருங்க சூப்பராக வந்துருச்சு. திண்டுக்கல் பிரியாணியோட பிரியாணி மசால், திண்டுக்கல் பிரியாணி சீரகசம்ப அரிசி பாருங்க, அரிசியை பார்க்குறதுக்கு அப்படி மனமாக சூப்பராக இருக்கும். இந்த வாளியில் நம்ம அரிசி அளந்துருக்கோம், இதே வாளியில் தான் தண்ணி அளவு வைக்க போகிறோம். இந்த வாளியில் அளந்தோம்னா ஒரு வாளி அரிசிக்கு ஒன்றரை வாளி தண்ணி கணக்கு. இந்த வாளியில் தான் அரிசி அளந்துருக்கோம், தண்ணி அளவு வைக்கிறப்ப சொல்கிறேன் போடுக்கா. ஓகே பாருங்க பிரியாணி மசால் போட்டோன்னே பிரியாணி கறியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கலரும் ஸ்ட்ரக்சரும் டோட்டலாக அப்படி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. வாசமும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜில் நம்ம உலகி தண்ணி ஊற்ற போகிறோம். அரிசி அளக்காக பார்த்தீங்க, ஒரு வாளி அரிசிக்கு ஒன்றரை வாளி தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தேன். இந்த குடம் வந்து கரெக்டாக மூணு வாளி, அந்த அரிசி அளக்கினால மூணு வாளி பிடிக்குது. அரிசி பார்த்தீங்கன்னா அந்த வாளியில் ஏழு வாளி அரிசி இருந்துச்சு, அப்போ நம்ம வந்து பத்தரை வாளி தண்ணி ஊற்றணும். அதுக்காக இப்போ மூணு குடம் தண்ணி ஊற்றிருக்கோம், மிச்சம் ஒன்றரை வாளி கம்மியாக ஊற்றிருக்கோம். அது வந்து கறியிலேருந்து வந்த தண்ணி, மசாலாவில் இருந்த தண்ணி அதில் இருக்கனால ஒன்றரை வாளி கம்மியாக ஊற்றி கறி எல்லாமே சூப்பராக ரெடியாக இருந்துருச்சு. உலக தண்ணி ஊற்றிருக்கோம், உலக கொதிக்கிறக்கா வெயிட் பண்ணுவோம். ஒரு பத்து நிமிஷத்தில் உலக வெயிட் பண்ணுவோம். அரிசி போட்டோம், அரிசி போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அருமையா தண்ணியை குடிச்சோம். வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அரிசி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் ஒரு கிண்டு கிண்ணம்னா சாப்பாடு தம் போகிற ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அப்படி, அவ்வளோதான் மக்களே. நம்ம பிரியாணி பாருங்கள், தண்ணி சுத்தமாக வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தம் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. வேலை நம்ம பிடிச்சி தம் போட்டுக்கோம். ஸ்டேஜ் கரெக்டான சப்போர்ட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம தம் போட்டுக்கலாம். நெருப்பள்ளி தம் போகிற ஸ்டேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்தில் நெருப்பு பிடிச்சிடும் அப்படின்னா வெளியில் கங்கு அடிச்சு முடியாமல் சாப்பாடு சூப்பராக வந்துடும். அதை மட்டும் டைமிங் மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா லேஸாக அடியில் உட்காந்துருவோம், சாப்பாடு வேஸ்ட் ஆகும். இந்த சாப்பாடோட ஃப்ளேவர் பாருங்க, ஒரு தேக்ஸாக தம் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த தம்மா இருக்கு 20 நிமிஷம் டைமிங், 20 நிமிஷம் வெயிட் பண்ணி தம் உடச்சி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத. 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு தம் போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் ஆச்சு. வாங்க இப்போ தம் உடச்சிடலாம். ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. அருமையான ஸ்ட்ரக்சரில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மனமாகவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறத நீங்களும் வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எந்த ஊராக இருந்தாலும் எவ்வளோ கிலோவாக இருந்தாலும் லைவாக உங்கள் முன்னாடி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குற நம்பர்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆதம் பாய், திண்டுக்கல் பிரியாணி மாஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். பை பாய், சி யூ. மேப்பெல்லாம் போயிட்டு இருந்தால் இதை மூலம் குறைக்காமல் வரணும்னா மேப்பு கூட நன்றாக இருக்கும்.